என்ட்ரன்ஸ் நாங்கள் உள்ளார போகலாம். இந்த ஸ்லிப் பண்ணிங்கனாலும் அரை கிலோமீட்டர் தூரம் நீங்கள் உருண்டுகிட்டே தான் போக வேண்டியதாக இருக்கும். அவங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல்குமியில் வச்சுட்டு போவாங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ புகைன்னு. இதான் மாசி பிரியாணி சாமி மேலே மேக மூட்டமாகவே இருக்கு. நாங்கள் இப்போ கொல்லிமலை அடிவாரம்ட்டோம். மாசி பிரியாணிசாமி அடிவாரம் இங்குள்ள மேக மூட்டமாகவே இருக்கு. இப்போ தான் நடந்துகிட்டே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பிளாக். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஒரு தோட்டத்துக்கு சென்டரில் போகிறேங்க பாருங்க. எங்களுக்கு பின்னால் டோட்டலாகவே ஃபுல்லாகவே ஒரு பனி தான், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ வெறும் மணி 10:30 இப்போ இருங்க, உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்துட்டு மாசி பெரியண்ணசாமி மலை. இதே மாதிரி ஒத்தடி பாதையாக தான் இருக்கும், அதில் தான் நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், அங்கிட்டு ஃபுல்லாகவே ஒரே புகையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒத்தடி பாதையாக தான் போகும். இன்னும் நாங்கள் மலையே ஏற ஆரம்பிக்கல, இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். அப்படியே இப்போ உங்களுக்கு போக போக நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம மாசி பெரியண்ணசாமி மலை ஏற ஆரம்பிக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ புகைன்னு. ஒரே புகையாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள். இப்போ தான் நம்ம மாசி பிரியாணிசாமி மலை ஒரு காவாசி ஏறி இருக்கோம். ஃபுல்லாமே புகையாக மறைச்சிருக்கு, ஒன்றும் தெரியல. இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு ஃபுல்லாமே ஃபால்ஸ் தான், சாரி புகை தான். இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே ஒரு கிழங்கு சூப் வச்சு குடிப்பாங்க. அதை கொடுத்து குடித்தோம்னா நமக்கு கை கால் வலி எதுவும் வராது. இப்போ பாருங்க, இப்போ தான் நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல்லாமே மலையவே மேகம் ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. வாங்க இன்னும் ஏறலாம். இந்த மலையில் ஏறுறதுக்கு ரோடெலாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை மட்டும்தான். நீங்கள் வரணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களால், பெரியவங்க ரொம்ப வயசானவங்க இவங்களாம் வர வேணாம், கால் வலி உள்ளவங்களாம். ஏன்னா அவங்களால இந்த மலை ஏற முடியாது, ஃபுல்லாகவே வெறும் பாறை தான், செங்குத்தாகவே ஏறும். இதோ பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், இதோ பாருங்கள், இதான் மாசி பிரியாணிசாமி மலை. இப்போ தான் நாங்கள் ஒரு பாதிக்கு பாதி மலை ஏறி இருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்துட்டு கல் குமியெல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிருப்பாங்க. இது அவங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல் குமியில் வச்சுட்டு போவாங்க, அது கண்டிப்பாக இங்கே நடக்கும். இந்த மாசி பிரியாணிசாமி ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமி, நீங்கள் எது நின்னாலும் நடக்கும். இப்போ அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன். எனக்கு மூச்சு வாங்குது. வா, இங்கே பாருங்கள், ஐயோ கேமரா சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மேகம் தான். இங்கே பாருங்கள், என்னை நோக்கி மேகமாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே மேகம் தான். இங்கே பாருங்கள், என் கைக்கிட்டே போகுது பாருங்கள். இது எல்லாமே
ஃபுல்லாக இந்த மலை என்ன வெறும் பாறை மட்டும்தான், பாதை எதுவுமே கிடையாது. நான் இனிமேல் உங்களை கோயிலில் போட்டு போயிட்டு சந்திக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தான் ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள், வெறும் பனி மூட்டம்தான். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மாசிபீரியண்ணசாமி கோயில் கண்டிப்பாக வாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டோட்டலாக ஒரே பாறை தான். நீங்கள் புகெல்லாம் பார்க்கணுன்னா, மேகங்கள்லாம் பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். அழகா இதோ பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வழுக்கு பாறை தான். நீங்கள் ஏறையில் பார்த்து ஏறுங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் ஸ்லிப்பாக நீங்கனாலும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நீங்கள் உருண்டுக்கிட்டே தான் போக வேண்டியதாக இருக்கும். எல்லாருமே வரையில் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இனிமேல் உங்களை ஸ்ட்ரைட்டாக கோயிலில் சந்திக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ மாசிபீரியண்ண சாமி கோவில் மேலே வந்தாச்சு. இதோ பாருங்க, இதான் கோயில் இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், சைடு ஃபுல்லாகவே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? ஃபுல் அண்ட் ஃபுல் மேகம்தான். இங்கே பாருங்கள், வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இருக்கிறதுலே மாசிபீரியண்ண சாமி கோயில் தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு காட்டுறேன். ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே ஃபுல்லாக புகை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா புகை எல்லாமே வருது. இங்கே இருங்க, என் கைக்கு நேராக கூட இருக்கு. இங்கிட்ட இதான் மாசிபீரியண்ண சாமி கோயில். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க, இருக்கிறதுலே கொல்லிமலையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம மாசிபீரியண்ண சாமி தான். இங்கே பாருங்கள், இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளார போகலாம். இதோ பாருங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு வெளியில் இருக்கிற சாமி இல்லையா? இதோ பாருங்கள், இப்போ தான் நம்ம சாமியை பார்க்குறதுக்கு இந்த சைடில் சுற்றி வந்துட்டுருக்கோம். இதோ பாருங்கள், இந்த இந்த சாமிக்கு இதுதான் அவரோட கோவில். சின்ன ஒரு குடிசையில் தான் உள்ளார இருக்காங்க மாசிபீரியண்ண சாமி. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் கட்ட முடியும். இருந்தாலும் நம்ம சாமிக்கு வந்துட்டு பிடிச்சி இந்த சின்ன அழகான ஒரு குடிசை வீடு தான். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாக ஒரே காயின்லாம் அடிச்சிருக்காங்க. இதை நம்ம ஏதோ வேண்டுதல்னு நினைக்கிறேன். தேவக்கண்ணி மகா கண்ணி. இப்போ நம்ம சாமிகிட்ட வந்துச்சு. உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது. இதான் மாசிபீரியண்ண சாமி கோயில். இங்க பாருங்க, ஒரு பனி மூட்டமா இருக்கு. நாங்க சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்க பாருங்க, டோட்டலாவே கோயிலுக்கு வெளியில டோட்டலாவே எல்லாமே ஒரே மேகம் தான். இங்க பாருங்க, மேகம் மட்டும் உங்களுக்கு வருது தெரியுதா? இங்க பாருங்க, டோட்டலா வெள்ளையா இருக்கலாம், அது எல்லாமே மேகம் தான். டோட்டலா மேகம் தான். இங்க பாருங்க, ஃபுல்லாவே அங்க பாருங்க, அது கூட மேகம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது இடம், பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாசிபீரியண்ண சாமி கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான இடங்க பாருங்கள். கீழெலாம் வியூ பாயிண்ட் ரொம்பவே செம்மையாக இருக்கும். எல்லாமே டோட்டலாக வந்துட்டு மேகம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருச்சு. நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு என்னோட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஃபுல்லாமே மேகம் தான். இப்போ என் பக்கத்தில் அது எல்லாமே ஒரே மேகம் தான். கீழே செம்ம வியூ பாயிண்ட் இருக்கும். நாங்கள் செம்ம ஹைட்டில் இருக்கோம். இங்கே பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாமே மேகம்தான். அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான் கைஸ், நீங்கள் கண்டிப்பாக கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா மாசிபீரியண்ண சாமி கோயிலுக்கு வாங்க. மிஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள், என் கண்ணில் வந்துட்டு நேச்சுரலாக தெரியுது, ஆனால் வந்துட்டு மொபைலில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாசிபீரியண்ண சாமி கோயிலுக்கு வாங்க. ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கையை ரொம்பவே ரசிக்கலாம். இதோட இந்த பிளாகை இன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் இருக்கும், அந்த பெல் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.